ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள். ஸ்ரீபெரும்புதூரில் ஜார்க்கண்ட் கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. கோவில்கள் பாதுகாப்பிற்கு 10,000 பணியாளர்கள் நியமனம், அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. பஞ்சமி நலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும், தமிழக அரசுக்கு வேண்டுகோள். தமிழ் ஈழம் மலர பாடுபடுவே வைகோ. காதல் வலையில் வீழ்த்தி திருமணத்திற்காக கட்டாய மதமாற்றம், மோகன் பாகவத் கண்டனம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். நேற்று மிகவும் பரபரப்பாக இருந்த விஷயம் என்னென்னா, ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் பெண்ணலூர்னு ஒரு கிராமம். அங்கே வந்து பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த ஒரு பிரயாணி, ஒரு பெண், அவங்க நகையை வந்து பறிச்சுட்டு ரெண்டு வடமாநில இளைஞர்கள் போயிருக்காங்க, சத்தம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்லாம் ஓடி வந்தப்போ அவங்க வந்து கையில் துப்பாக்கி வச்சுருந்துருக்காங்க. துப்பாக்கி காட்டி மிரட்டிய உடனே பயந்துட்டு எல்லாரும் விலகி ஓடியிருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளார போயிட்டாங்க. நேற்று காலை போலீஸ் ஒரு தனிப்படை அமைத்து 500க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து தேடுதல் வேட்டையில் இருக்கும் பொழுது, நேற்று காலையில் ஒரு கொள்ளையனை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவன் பேர் முர்தஷான்னு பேர். இன்னொருத்தம் நயீம் அக்தர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து உயிரோடு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த என்கவுண்டர் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய வந்து சில ஊடகவியலாளர்கள்னு சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசில் இருக்க நடந்த என்கவுண்டர்களை வந்து அது வந்து ஒரு காட்டுத்தனமானது அப்படின்னு காவல்துறையை கிண்டல் செய்கிறவங்க, இங்கே வந்து பார்த்தீங்களா தமிழக போலீஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, தமிழகத்திலே வந்து ஆயுதங்கள், நாட்டு துப்பாக்கியாக இருக்கலாம் இல்லை வெடிகுண்டுகள், இதெல்லாம் வந்து சர்வ சகஜமாக இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்கள் கையிலே நடமாடி கொண்டிருக்கிறது. இப்போ இவர்களை தவிர எத்தனை பேர் கையில் இந்த மாதிரி ஆயுதங்களுக்கு தெரியாது. ஏன்னா சமீபத்தில் இந்த வில்சன் என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார், அப்போ ஆயுதம் புழக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆகவே பரவலாக ஆயுத புழக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. போதை மருந்து பழக்கமும் சரி, ஆயுத பழக்கமும் சரி, தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்ற கவலை நமக்கு வருகிறது செய்தியை பார்க்கும்போது. முதல்ல ரெண்டாவது இன்னொரு விஷயத்தில் நம்ம கவனிக்கணும், இறந்து போன அதில் ஒருத்தர் வந்து இஸ்லாமியர், இன்னொருத்தர் இஸ்லாமியர் தான், ரெண்டு பேரும் இரண்டு பேருமே இஸ்லாமியர் தான். ஆனால் பேப்பரில் வந்த செய்தி வடமாநிலத்தவர் என்று அல்ல, சிடிவிலே போட்ட செய்தியில் வடமாநிலத்தவர் படிச்சிருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமைன்னே சொல்லலாம். எப்படின்னா வடக்கை கொஞ்சம் தாண்டி போயாச்சுன்னா எல்லாருமே வந்து வடமாநிலத்தவர் சொல்லுவோம், ஹிந்திக்காரன்றோம். இப்போ உதாரணங்க டெல்லிக்கு போகிறீங்க, அங்கே ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்தார்னா தெளிவாக மார்வாரி அப்படின்னு சொல்லுவான், பீகார்லேருந்து ஒருத்தர் பீகாரின்னு சொல்லுவான், சென்னையில் வந்து மெத்ராசி, கரெக்டாக தெளிவாக பிரித்து வச்சுருப்பான், தெளிவாக சொல்லுவான், அவனுக்கு குழப்பம் இருக்காது. காஷ்மீரில் வந்தால் காஷ்மீரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பங்காளத்தில் இருந்தால் பெங்காலியும்பா, தெளிவாக அவனுக்கு தெரியும் பெங்காலியா காஷ்மீரியா மார்வாரியா பீகாரியா மெத்ராசியா, தெளிவாக தெரியும் அவர்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்காரனை பொறுத்த வரைக்கும் மார்வாரியும் பீகாரியும் காஷ்மீரியும் பெங்காலி எல்லாருமே ஹிந்திக்காரன் தான், சவுகார்பேட் சேட்டும் சேட்டு தான், பங்களாதேஷில் ஊடுருவி வந்து இங்கே உணர்த்தா அவனும் சேட்டு தான். ஏன்னா தமிழை தவிர இவனுக்கு புரியாத பாஷையில் யார் எது பேசினாலும் அவங்கள சேட்டு. இப்படிப்பட்ட ஒரு மாயை தமிழ்நாட்டில் இருக்குது. இதை பயன்படுத்தி கொள்வதற்காகவே வந்து பல பேர் வந்து இந்த குழப்பம் இருக்குல்ல, ஆகவே இதை சரியாக இந்த சூழ்நிலை இருக்கிறனால இதை பயன்படுத்திக் கொள்வதற்காகவே அதிகமான பங்களாதேஷிகள் இங்கே ஊடுருவ ஆரம்பித்திருக்கிறார்களோ என்று நமக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் வந்து உண்மையிலே பங்களாதேஷில் வந்தவர்களா இல்லை பீகாரியா, ஏன்னா பீகார்காரங்கன்னு எல்லாமே சொல்லுவாங்க பல பேர், இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பேர் உள்ள பல பேர் நம்ம விசாரிக்கும், முதல்ல பீகாரி அப்படிம்பான், பீகாரில் எந்த இடம் கேட்டால் கிஷன்கஞ்ச் அப்படிம்பான். கிஷன்கஞ்ச் என்பது பீகாருக்கும் இந்த மேற்கு வங்காளத்துக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். கிஷன்கஞ்சான்னு கேட்டால் இல்லை இல்லை நான் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படிம்பான், அப்புறம் பார்த்தா அவன் வந்து பங்களாதேஷ்னு வந்திருப்பான். ஆக நீங்கள் நோண்டி துருவி பார்த்தாலே தெரிய விஷயமே. ஆகவே இந்த கோணத்திலும் இதை விசாரிக்க வேண்டும். ஜார்க்கண்ட்னு சொல்கிறாங்க, உண்மையிலே ஜார்க்கண்டாங்க ஜார்க்கண்டான்னு தெரியாது, ஜார்க்கண்ட் பீகாரில் ஒன்றே ஒன்று தானே, இப்போ தானே பிரிஞ்சிருக்கு, முதல்ல ஒன்றா தானே இருந்தது. ஆகவே இந்த கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். இது ரெண்டாவது.
மூணாவது நீங்க சொன்னீங்க அதே போல உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த என்கவுண்டர் சொன்னீங்க. உத்தரப்பிரதேச என்கவுண்டர் விட்டுருங்க, இதே போல ஒரு என்கவுண்டர் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உடனே இவர் வந்து இவர் ரெண்டு பேர் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் இவர்களை ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட சொன்னார்கள், மறுத்தால் என்கவுண்டரில் ஒருத்தர் சுட்டுக் கொலைன்னு போடுவாங்களா மாட்டாங்களா? அது போடுவாங்க, ஃபேக் என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர் என்று சொல்வார்கள், எல்லாமே சொல்வார்கள். ஆகவே நம்முடைய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து இப்படிப்பட்ட ஒரு பொய்யான செய்திகளை பரப்பக்கூடிய ஊடகங்களாக தான் இருக்கின்றன என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆகவே குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு கிட்டத்தட்ட காஷ்மீரை போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடும் கேரளாவும் வெகு வேகமாக பயங்கரவாதிகளுடைய பிடியை நோக்கி அவங்களுடைய இறுக்கத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது. இதை முறையிலேயே கிள்ளி எறியக்கூடிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி குறிப்பாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. கோயில் பாதுகாப்பிற்காக 10,000 பணியாளர்கள் புதிதாக நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தற்காலிக ஊழியர்களுக்கு நியமன ஆணையை வந்து விரைவிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார் என்று சேகர்பாபு சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரே கல்ல ரெண்டு மாங்காய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிப்பதற்கான ஒரு அழகான திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு ஏதோ ஒரு வீடியோ ஒருத்தர் பார்த்தேன், இந்த சேகர் பாபு என்பதை வந்து அவங்க வந்து யார் என்பது ஞாபகத்துக்கு வரல, இப்போ ஞாபகத்துக்கு வரல, ஸ்னேக் பாபு ஸ்னேக் பாபு என்றே எல்லா இடத்தையும் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா இவர் அந்தளவுக்கு ஒரு விஷம் என்று அந்த பொருள் வரக்கூடிய அளவில் இவருடைய எல்லா செயல்களுமே உள்ளே வந்து ஒரு உள்ளர்த்தம் இருக்கும், ஒரு அஜெண்டாவோட ஹிட்டன் அஜெண்டாவோட வெளியில் பார்க்கறது வேற மாதிரி இருக்கு. ஆகவே ஒரு விஷமான ஒரு ஆள் என்று விஷம் அப்படியே ஸ்னேக் பாபு என்ற எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டார். அதே போலவே இவர் வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாவோடையே நம்முடைய ஆலயங்களை முழுக்க முழுக்க தொடச்செறிஞ்சு இதை கபலீகரம் செய்வதற்காக வந்திருக்காரோ என்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. இதில் இதை நாம் எப்படி நான் பார்க்குறேன்னா, கோயில் பணத்தில் வந்து ஒரு 10,000 பேருக்கு வந்து கட்சி பணியாளர்களுக்கு வந்து வேலை போட்டு கொடுக்கணும், ஒரு மாங்காய் ஆச்சா. ரெண்டாவது, இவன் கட்சிக்கார ஒரு 10,000 பேர் கோயிலுக்குள்ளார் வந்தானா, ஏற்கனவே அடிக்கிற கொள்ளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிக்க முடியும், கூட்டுக்கொள்ளை இன்னும் கொஞ்சம் சுலபமாகும். ஆகவே இப்படி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிப்பதற்காக தான் இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார் என்று நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கழகங்களுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாவட்டம் வரும், இந்த மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு நிர்வாக வசதிக்காக புதிதாக மாவட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10,000-20,000 பேருக்கு வந்து கட்சிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதே போல புதுசாக ஒரு கலெக்டர் ஆஃபீஸு வேறு ஏதாவது ஆஃபீஸு தாசில்தார் ஆஃபீஸ் இந்த மாதிரி கட்டணும், அப்போ கட்சிக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் டெண்டர் விடுவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அரசு பணத்தை எப்படியெல்லாம் திட்டமிட்டு கொள்ளையடிக்கலாம் என்பதற்கான இங்கே போடக்கூடிய திட்டம் தான் இது. புதுசாக ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது, இந்த பல்கலைக்கழகங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டு புதுசாக ஒரு யூனிவர்சிட்டி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புதுசாக யூனிவர்சிட்டி வந்தால் அதில் ஒரு 1,000 ஸ்டாஃப் புதுசாக வருவாங்க எல்லாம் சேர்ந்து, அந்த 1,000 பேர் முக்கிய கட்சிக்காரங்களுக்கு பணி கொடுக்கலாம் அல்ல காசு வாங்கிட்டு கொடுக்கலாம். எப்படியாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிப்பது கட்சியை வளர்ப்பதை தவிர இவங்களுக்கு நிர்வாகத்தில் வந்து சீர்திருத்தம் செய்யணும் வசதி செய்யணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. ஆகவே இந்த நோக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால், நான் முதல்ல சொன்னபடி கோயில் பணத்தை எடுத்து 10,000 கட்சிக்காரர்களுக்கு கொடுப்பதற்காக தான் இவங்க வந்து திட்டம் போட்டிருக்காங்க, தெளிவாக தெரியுது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கோயிலில் காசே இல்லை, தங்கத்தெல்லாம் எடுத்து உருக்க போகிறேன் சொன்னாரா இல்லையா? அப்போ காசே இல்லாத கோயிலில் எதுக்கு திருப்பி 10,000 பணியாளர்கள் நியமிக்கிறார்? ஆக இது ஒரு கூட்டுக்கொள்ளை முயற்சி தான். ஏற்கனவே அறநிலையத்துறை HRMC உருவாக்கப்பட்ட போது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றால், தெளிவாக கொடுத்துருக்கேன் HRMC எதற்காக தெளிவாக என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த ஆலயங்களுடைய தணிக்கை செய்யக்கூடிய அரசு சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும், ஒரு ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, மற்றபடி ஆலயத்துடைய எந்த நிர்வாகத்திலையும் போய் தலையிடாது. நீ இந்த பிரசாதம் தான் போடணும், இந்த மாதிரி அலங்காரம் தான் பண்ணணும், இந்த அர்ச்சனை தான் எதுவுமே சொல்ல அருகதையே கிடையாது. ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ், ஒரு ஆடிட்டர் இருக்கார், அவர் வந்து உதாரணத்துக்கு இப்போ TVS கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கார், அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவார், வரவு செலவு கணக்கு பார்ப்பார், அவ்வளோதானே, நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கணக்கு, இது வந்து வரவு செலவு தப்பாக இருக்குது, இந்த வவுச்சர் தப்பு, இது தப்பு, இதுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணல, டேக்ஸ் ஃபைல் பண்ணல, இதைத்தான் சொல்லுவாரே ஒழிய, நீங்கள் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி இத்தனை MMM நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆடிட்டர். சொன்னார்னா வரம்பு மீறி போகிறார்னு அர்த்தம். அதே போல்
இது வரம்பு மீறி செயல்படக்கூடிய ஒரு செயல் தான் அது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, அது என்ன பண்ணும், தேர்தல் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கணும். ஒரு ஆடிட்டிங் ஒரு இதுதான், அமைப்பு தான், தன்னாட்சியான பெற்ற ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு கட்சியில் வந்து இந்த வேட்பாளர் தான் இருக்கணும், இந்த வேட்பாளர் நியமிக்கக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அப்படி செயல்படுவது போன்ற தான் இப்போது HRMC செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய வரம்பை மீறி, தன்னுடைய எல்லை மீறி எல்லா நிர்வாக விஷயங்களிலும் குறுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது. தவறு, HRMC சட்டப்படியே தப்பு. ஆகவே அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று இந்து முன்னணி தொடர்ந்து கோஷம் எழுப்பி வருகிறது. அதை நாம் வலியுறுத்துகிறோம். கூடிய அளவில் இது ஒரு பெரிய இயக்கமாக மாறி அரசு ஆலயை விட்டு வெளியேறினால்தான் தமிழக கோயில்கள் குறிப்பாக காப்பாற்றப்படும். அதில் வந்து எந்த அளவும் சந்தேகம் இல்லை. இப்போ கோயில் பாதுகாப்புன்னு சொல்லுங்க, ஏற்கனவே களவாடிய இந்த சிலைகள் பல மரக்கதவுகளை எல்லாம் கூட அட்டையை போட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன அதற்கு தீர்வாக இருக்கும்? அதாவது சொல்ல வந்தேனே, இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் கட்சிக்காரர்களாக இருந்தால் இன்னும் திருடுவதற்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே ஒரு உள்நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வந்து பார்த்துக்கின்ற ஏகப்பட்ட கோயில் சொத்துக்கள் மாயமாக போயிருக்கின்றன, பல இடங்களில் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட வந்து நேற்றுக்கு ஒரு செய்தி நான் படித்தேன். தோரங்குறிச்சி என்ற ஒரு இடம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய வழியில் கரெக்டான சென்டர், எக்ஸாக்ட் சென்டர்னு தோரங்குறிச்சி. அந்த தோரங்குறிச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஏக்கர்ல கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஆட்டையை போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் ஆட்டையை போட்டிருக்காங்க. போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீது என்று சொல்லக்கூடிய மனுஷ புத்திரன், அவருடைய சொந்தக்காரர். ஒரு கால் இவரே பினாமியாக அதை ஆட்டையை போட்டாரா தெரியாது. அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கு வந்து பெரிய கலவரம் நடந்திருக்காங்க தோரங்குறிச்சியில். தோரங்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% முஸ்லீம்கள் இருக்காங்க, 10 கூட இருக்காது, ஒரு 8% இருப்பாங்க பாப்புலேஷன், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய இஸ்லாமிய ஒரு இடம் போல அதை மாற்றி இந்த அப்துல் ஹமீதா பின்னாலிருந்து இயக்கி கொண்டிருக்காங்க என்று சொல்கிறார்கள். ஆகவே எந்த இடத்துலையும் பார்த்தாலும் வந்து பின்னால் வந்து ஒரு DMK கட்சியுடைய லாபியோ அல்லது இஸ்லாமியர்களுடைய லாபியோ அப்படி இருந்து கோயில் சுத்துக்களை ஆட்டையை போடுவதுதான் ஒரு நோக்கமாக இருக்கிறதே ஒழிய பாதுகாப்பது நோக்கம் இல்லை. இதே போல கட்சி பணியாளர்கள் அதிகம் சேர சேர இது சுலபமாக செய்ய முடியும், அந்த நோக்கத்தோடு தான் இதை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதுக்கு கோயில் பணத்தை எடுத்து கொடுக்க போகிறார். இதெல்லாம் கவர்மெண்ட் காசில் கொடுக்க போகிறாங்க. ஆக திட்டமிட்ட கொள்ளை தான் இது. தடா பெரியசாமி அவர்கள், அவர் தான் முதல்ல இந்த முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் இருக்குன்னு சொல்லி வழக்கும் தொடுத்தார். இப்பொழுது தடா பெரியசாமி, முன்னாள் MLA சேக்கு தமிழரசன் மற்றும் குடந்தை அரசன் போன்ற இந்த பட்டியலினத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் தமிழக அரசுக்கு. என்னென்னா, நிறைய பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு ஆகியிருக்குது, அதையெல்லாம் மீட்க வேண்டும், அதற்கு உரிய பாதுகாப்பு, திரும்ப யாரும் அதை ஆக்கிரமிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அதற்கான ஒரு பிரத்யேகமாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் இதற்காகவே இருக்குது ஸ்பெஷல் ஆக்டு. அதே போல் கர்நாடக மாநிலத்தில் கூட இந்த சட்டங்கள், தனியாக சட்டங்கள் இருக்குது பட்டியல் இனத்திற்கு சொந்தமான இந்த பஞ்சமி நிலத்தை பாதுகாப்பதற்காக அப்படின்னு. இப்போ சேக்கு தமிழரசன் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருக்கும் பொழுது இந்த பட்டியலின சொத்துக்களை வாங்குவதற்காக 2 லட்சம் ரூபா லோன் மாதிரி கொடுத்தாங்க, அதில் 1 லட்சம் ரூபா மானியமாக கழிச்சிருவாங்க அப்படிலாம் இருந்தது. ஆனால் அதிகாரிகளுடைய அலட்சியத்தின் காரணமாக அந்த திட்டத்தை பெரிய அளவிலே இந்த பட்டியலின மக்களுக்கு போய் சேராமல் பார்த்து கொண்டார்கள் அதிகாரிகள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்டியலின மக்களுக்கு விரோதி தான் திமுக அரசு. ஏன்னா சமீபத்தில் கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னால் அந்த மூலப்பத்திரம் எங்கேயே என்ற கேள்வி தான் ஒரு பெரிய ஹாட் ட்ரெண்டிங் நியூஸாக இருந்தது. ஆகவே இவர்களுக்கு, தலித் மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நிலத்தை ஆட்டையை போட்டு தான் அவர்கள் முரசொலி கட்டணமே கட்டியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி நாம் பார்த்தோம். அதே போல அண்ணா அறிவாலயமே பஞ்சாயத்து நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடம்தான் என்று இவரே சொல்லியிருக்கிறார், திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். இப்போது கூட்டணி வந்தவுடனே அப்படியே அதை அடக்கி வாசிக்கிறார் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பஞ்சமி நிலம் என்பது இந்த ஹரிஜன சகோதரர்களுக்கு பயன்பாட்டிற்காக உள்ள ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம், அது அவர்களுக்காக மட்டும்தான். ஏன்னா அவர்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக அந்த காலத்தை திட்டமிடப்பட்டு இப்படி கொடுக்கப்பட்ட ஒரு ரிசர்வ்டு ஒரு பிளேஸ், அந்த இடத்தை இவர்கள் திருடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. நம்ம இதை பார்க்குறோம். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பட்டியலின சகோதரர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய, அவர்களை புறக்கணிக்கக்கூடிய, அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சியாக தான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா
மேடையிலே தீண்டாமை வெளிப்படுத்தியவர்கள் இல்லையா, எம்பியை வந்து தனியார் கீழே போட்டு செல்வராஜா தனியா உட்கார தனியா உட்கார வச்சார். ஆக மேடையிலே பொது வழியிலே பொது இடத்திலே தன்னுடைய தீண்டாமையை காண்பித்தவர்கள். பேசும்போது டிவியில பேசும்போது தீண்டத்தகாத அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார் அவர். இவங்க கட்சியில் சேர்ந்த எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து இவங்க ஆள் மனசுலயே அந்த தீண்டாமை உணர்வு இருக்கிறது என்பது தெளிவா தெரியும். தயாநிதி மாறன் எம்பி கூட சொன்னார், நாங்க என்ன மூன்றாம் தர மக்களா நான்காம் தர மக்களா அப்படி பேசினார். வெளிப்படையா டிவியில பேசுறாங்க. ஆக வெளிப்படையாக இவர்கள் சொல்கிறார்கள் மனசுல எந்த அளவுக்கு அந்த எண்ணம் இருக்கணும் பாருங்களேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய அந்த பிம்பம் யாருன்னா ஈவே ராமசாமி. அவர் தெளிவா அதே போல பேசியிருக்காரு. பறைச்சி வந்து ஜாக்கெட் போட்டனால துணி விலை ஏறிச்சு வெளிப்படையா பேசினார். அப்படிப்பட்ட ஈவே ராமனுடைய வாரிசுகள் தானே இவங்க எல்லாமே. ஆகவே இவர்கள் எல்லாமே இந்த திமுக கட்சி என்பதே பட்டியலின சகோதரர்களுக்கு விரோதமான கட்சி அவங்க புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னால் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது பட்டியல மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை எடுத்துதான் வந்து கலைஞர் அந்த இது டிவி கொடுத்தார், கலர் டிவி கொடுத்தார் என்பதை யார் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆகவே அவர்களுக்கு துரோகம் இழைத்த கட்சி இந்த திமுக, அது தொடர்கிறது. ஆகவே நல்ல சரியான நேரத்தில் ஒரு சரியான ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தடா பெரியசாமி அவர்கள். இது உடனே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், அதற்கான சாத்தியக்கூறு உள்ள விஷயம் இது. அவர் சரியாக திமுக ஆட்சி வந்த பொழுது இந்த கோரிக்கை வந்திருக்கிறது. ஏன்னா அதிகமாக என்கரேஜ் பண்ண போறதே இவங்க தான்ங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்களோ என்று தோன்றும். அதனால சரியான தரத்தில் கொடுக்கப்பட்ட சரியான கோரிக்கை அரசு நிறைவேற்ற வேண்டும். நிச்சயம் நானும் ரவுடி தான் அப்படிங்கிறது போல நானும் இன்னும் அரசியலில் இருக்கிறேன், தமிழ் ஈழம் மீண்டும் மலர்வதற்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறாரு. அவர் எங்க சொல்லியிருக்கிறான்னு பாக்குறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா, அது ஆச்சரியம் கொடுக்கிறது. என்னன்னா இவரை திமுகவிலிருந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி வெளியேற்றிய பொழுது இவருக்காக 5 பேர் வந்து தங்களை மாய்த்து கொண்டார்கள். அதை வந்து இவங்க வீராவேசமாக அந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. தற்கொலை செய்து கொண்டதே இவங்க வந்து பெரிய வீர வரலாறாக பேசுவார்கள். அப்படி இருந்த அந்த 5 பேருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நாள் கலிங்கப்பட்டியில் நடந்திருக்கு. அங்கே தான் வைகோ பேசியிருக்கிறாரு. அங்கே பேசும்பொழுது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வந்து அவன் வந்து பொய்யன், பிரபாகரனை வந்து 2 நிமிடத்துக்கு மேலே கூட அவர் சந்தித்ததில்ல, ஆமக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டதெல்லாம் பொய்யா எடுத்து விடுறாரு, அவர் மேலே வந்து விடுதலை புலிகள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க, அவர் இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார் பிரபாகரனுடைய பெயரை சொல்லி என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு தனக்கு பின்னால் அந்த மதிமுக கட்சியிலே தனது மகன் துரை வையாபுரி வருவதை பர்சனலாக நான் ஏற்றுக்கல, ஆனால் மாவட்ட செயலாளர் வரும் 20ஆம் தேதி என்ன முடிவு செய்வார்கள் என்று எனக்கு தெரியல என்ற விஷயத்தை சொல்லி நாம் வந்து இந்த கட்சி இன்னும் முழுவதுமாக அழிந்து விடவில்லை, சாயவில்லை, மீண்டும் நிலைநிறுத்துவேன், ஈழம் வளருவதற்காக அந்த போராட்டத்தை தொடர்வேன் என்று வைகோ சொல்லியிருக்கிறார். இது காமெடியான பேச்சா சீரியஸான பேச்சான்னு தெரில, இது எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மொத்தம் ஒரே செய்தியில் 3 கருத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. 3 செய்தி முக்கியமான செய்தி வந்து தமிழ் ஈழம் பற்றி கேட்டிருக்கிறீர்கள். இன்னொன்று அவர் வாரிசு அரசியலுக்கு அச்சாரம் போடுகிறாரோ அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து இவனுடைய மகன் வந்து இந்த மாதிரி வருவார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும், அங்கே போகும் வழியில் வந்து நிறையா அந்த கடைவிகள்லாம் நிறையா கண்ணாடி கதவு போட்ட கதவுகள்லாம் கொண்ட கடைகள்லாம் இருக்குது, தொண்டர்கள் அமைதியாக போகணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தொண்டர்களுக்கு தெரியும் அது. அதே போல தான் இதுவும், நான்லாம் வாரிசு அரசியலில் நான் ஆதரிக்கலை, ஆனால் கட்சியுடைய அந்த செயற்குழு சேர்ந்து யார் முடிவு செய்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும், ஏன்னா கட்சி ஒரு நிர்வாக அமைப்பு என்று சொல்லி அது அப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். உண்மையிலே வாரிசு அரசலுக்கு ஒரு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரா இல்லையா என்பது தெரிஞ்சிடும், அதை பார்ப்போம். அதுதான் இன்னொன்று, இந்த மாதிரி நிறையா காமெடி நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இதே போல் சைமன் வந்து அருணனை வந்து நீ லூசுன்னு சொல்வார், அவர் நீதா லூசும்பார். ஆகவே ரெண்டு பேரையும் லூசு என்று சர்டிஃபிகேட் கொடுத்து கொண்டார்கள். அதே போல் இவர் வந்து சைமான் என்கிற சீமானுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவார் பொய்யர் என்பது. அவர் பொய் பேசுவார் என்பது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் சர்டிஃபைட் பை வைகோ இப்போ முதல்ல வந்திருக்கு. அப்புறம் அவர் நீ பொய்யான்னு சொல்லுவார்னு நினைக்கிற கூடி சீக்கிரம் அவர் தான் லூஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவார். இவர் வைகோக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னு பார்ப்போம். அதனால் அப்படி ஒரு காமெடி நடக்கப் போகிறது.
அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த தமிழ் ஈழத்துக்கு வருவோம். இந்த தமிழ் ஈழம் என்பது என்னன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அஜெண்டாவாக இருந்தது. ஒரு கால் தமிழ் ஈழம் வந்துருதுன்னு வச்சுக்கலாமே, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ஆயிருக்கும், தமிழ்நாட்டில் என்ன ஆயிருக்கும், இப்படி நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும். வரலை, வராது, வரப்போகிறது இல்லை, இருந்தாலும் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், அப்போ தான் தெளிவாக புரியும். ஒரு கால் தமிழீழம் என்ற ஒன்று வந்திருந்தால் என்ன, ஒரு அஞ்சாறு தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாறு மாவட்ட அளவுக்கு உள்ள ஒரு பகுதி ஸ்ரீலங்காவில் வடக்கில் இருக்கும், சின்ன ஒரு பகுதி, பீஸ் ஆஃப் லேண்ட். அதற்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க என்றால் கனடா போன்ற சில ஐரோப்பிய நாடுகளுடைய முழு ஆதரவோட இந்த இயக்கம் முழுக்க நடக்குது. கிறிஸ்டியன் மிஷினரிஸ், நம்ம சொல்கிறது கனடான்னு சொல்கிறோம், ஆனால் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்டியன் மிஷினரிஸினுடைய பின்னணியில் நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் அது. அப்போ ஒரு கிறிஸ்டியன் லாபி இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அளவில் ஒரு சின்ன நாடு, அங்கே எல்லா மிஷினரி வேலையும் நடந்துகிட்ருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கும். இந்த சமயத்தில் என்ன இருக்கும், அது சீனா வந்து அது முழுங்கியிருக்கும். ஆக நம்ம நாட்டினுடைய தெற்கு முனையில் ஒரு சர்வதேச அளவில் வந்து எல்லா வெளிநாட்டு சக்திகளையும் இயக்கக்கூடிய ஒரு குட்டி அரசு, நமக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய ஒரு அரசாக ஒரு ஈழம் என்ற நாடு அமைந்திருந்தால் வந்திருக்கும், இதுதான் நடந்திருக்கும். அப்படி ஒரு கால் தமிழ் ஈழம் என்று வந்திருந்தால் என்ன இருக்கும்னா, வெரி இட் இஸ் ப்ராக்சிமிட்டி டு தமிழ்நாடு இஸ் வெரி நியர். அப்போ அதில் அதில் வரக்கூடிய எல்லா பாதிப்புகளும் இங்கே உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். தமிழ் தமிழ் என்று சொல்லி இவங்களுடைய தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாட்டை வந்து தனியாக பிரித்து தமிழகத்தோடு சேர்ந்து தனியாக ஒரு நாடாக்க வேண்டும் என்கிற பிரிவினைவாத கோஷம் இன்னும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கும். ஆகவே இந்த தமிழீழம் என்று இவங்க சொல்லக்கூடிய இந்த கோஷமே என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா பிரிவினைவாதத்துக்கு அச்சாரம் போடுகின்ற ஒரு கோஷம். இவ்வளோதானே ஒழிய தனியாக தமிழீழம் வரணுங்கிறது இவங்களுக்கு நோக்கமெல்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் கொத்து கொத்தா லட்சக்கணக்கான பேர் செத்து போன இவங்க என்ன பண்ணிருந்தாங்க, எலெக்ஷன் என்னங்க. ஆமாம், ஆக இவங்களுக்கு வந்து தமிழீழத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. இவங்களுடைய நோக்கம் வந்து பிரிவினைவாதம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அவ்வளோதான். அதற்கு தமிழீழம் ஒரு எப்படி ஜல்லிக்கட்டு நம்ம பார்க்குறோம், ஜல்லிக்கட்டு என்ற ஒரு பொறை வைத்துக்கொண்டு மாட்டு மாடை பற்றி ஒன்றும் தெரியாதவன் பார்த்தே இருக்க மாட்டான். அவங்களாம் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தான். அவனுடைய நோக்கம் என்ன, ஒரு மோடி எதிர்ப்பாளியை இங்கே உருவாக்க வேண்டும், கருத்தாக்கத்தை உருவாக்க வேண்டும், பிரிவினைவாதத்துக்கான ஒரு களம் அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்காக ஜல்லிக்கட்டு என்பது போராட்டம் வந்து வெளியிலே காட்டப்பட்டது. அதே போல தான் தமிழீழமும். ஆகவே இவர் மீண்டும் இப்படி பேசுறது காமெடியாக எடுத்துக்கிறதா, ஏன்னா இவருக்கு இன்னும் இப்போ ஒன்றும் வாய்ஸே ஒன்றும் இல்லை, அதை அப்படி எடுத்துக்கிறதா, அல்லது மீண்டும் இந்த பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதற்காக இவருக்கு பின்னாலே யாராவது உதவி தூண்டி விடுகிறார்களா என்ற கோணத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரே ஒரு தமிழீழம் என்று ஒன்று வந்தால் அதுக்கு பின்னால் ஒரு ஏகப்பட்ட குட்டி குட்டி இயக்கங்கள் வரும். அதில் பல மாவோயிஸ்டுகள் சேருவாங்க, பிரிவினைவாத இயக்கங்கள் வரும், ஆயுத பயிற்சி வரும், போதை வரும், கள்ளக்கடத்தல் வரும், கூரியர் சர்வீஸ் நடத்திட்டு இருப்பான் ஆனால் தமிழீழம் சொல்லுவான், ஆனால் உள்ளுக்குள்ளார் வேற ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கும். கூரியர் சர்வீஸ் மூலம் வேற கூரியர் வந்துட்டு இருக்கும், நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் தொடர் நிகழ்வுகளாக பல நிகழ்வுகள் நடக்கும், நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை அப்படி வந்து அசட்டியாக விட்டுவிடவும் கூடாது, கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதில் இன்னொரு துணை கேள்வியாக நான் உங்களுக்கு கேட்குறேன், ஈழம்ங்கிறது தான் இவங்களுடைய அல்டிமேட் அப்படிங்கிறப்போ அதுதான் முதலீடுன்னு வச்சுக்கிட்டால் கூட அதில் வந்து நிறைய கம்பெனிக்குள்ளார போட்டி இருக்குதோ, மதிமுக, நாம் தமிழர், மே 17 இது போன்ற இயக்கங்கள் ஸ்பான்சர்ஷிப்பில் அவங்களுக்கு வர பைசா குறையிறதுனால தான் அவங்களுக்குள்ளார இந்த சண்டை நடக்குதோ? இருக்கும், இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வந்து இப்போதுள்ள சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா வந்து படும் மோசமான பொருளாதார நிலையில் இருக்குது. எக்கனாமிக்லி வெரி வெரி லோயஸ்ட் பொசிஷன் இன் ஸ்ரீலங்காஸ் ஹிஸ்ட்ரி. முழுக்க சீனா கபலீகரம் செய்ய தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தமிழியெல்லாம் எவனும் பேச தயாராகவும் இல்லை, யாரை பற்றி கேட்கவும் தயாராக இல்லை. இரண்டாவது, அங்குள்ள தமிழர்களுக்கு மோடி அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கிறது என்பதை அங்குள்ள எல்லா தமிழர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். தமிழீழம் அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது என்பது அவங்களும் தெரிஞ்சிருக்காங்க. ஆகவே இங்கே தமிழீழம் என்று யார் பேசினாலும் அந்த தமிழீழம் என்ற வார்த்தையை வைத்து இன்னொரு பிரிவினைக்கான ஒரு விதையை விதைக்க முயற்சிக்கிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் அதை பார்க்கணும். இதில் எல்லாமே இந்த எல்லாமே இந்த மாதிரி பல இருக்கும், ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு அதில் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு குரூப்போட கனெக்டிவிட்டி இருக்கும். அதில் வந்து பல தமிழீழம் என்று பேசிக்கொண்டு பல விஷயம் நடந்துகிட்ருக்கும், பிஹைண்ட் த சீன் நடந்துகிட்ருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு குரூப்பில் பல விஷயம் நடந்துகிட்ருக்கும், அதில் வந்து அந்த பிஸ்னஸ் பாதிக்கப்படும் என்பதற்காக கோட்டா போட்டி வரும். அப்படி தான் நம்ம இதை பார்க்க முடியும். நேற்று உத்தரகாண்டில் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது ஆர்எஸ்எஸ் உடைய அகில பாரத தலைவர் மோகன் பகவத் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்.
காதல் வலையிலே வீழ்த்தி அதன் மூலம் மதமாற்றம் நடக்கிறது. இப்படி ஒரு மதமாற்றம், ஒரு திருமணத்திற்காக மதம் மாறுவது என்பது நம்ம சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணையோ பையனையோ நம்ம குறை சொல்ல முடியாது. இந்திய குடும்பங்கள், குறிப்பாக இந்து குடும்பங்கள் அவங்களுடைய அந்த பெருமையை பற்றி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்காத அந்த குடும்ப தலைவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அதோடைய ப்ளேம் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. அதுவும் இப்போ ஓடிடி போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு. அதில் எந்த விஷயங்களை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது இந்த குழந்தைகள் என்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் பாரம்பரிய நம்ம குடும்ப பெருமைகளையும் இந்து சனாதன தர்மம் குறித்தான போதிய புரிதலை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாததன் காரணமாகவும் கூட இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் ஒன்றா படித்து பார்த்தேன். ரொம்ப அருமையான, அற்புதமான வார்த்தைகள். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் டிபிஜேன் காலேஜில் வந்து ஹிந்து கலாச்சார கண்காட்சி நடந்தது. அந்த கண்காட்சியில் வந்து இதே போல் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக ஒரு கண்காட்சி, ஒரு திடல் இருந்தது, ஒரு ஸ்டால் இருந்தது. அதில் மெயின் டாப்பிக்கே இதே லவ் ஜிகாத் பற்றி நாம் வந்து பேசணும். அதுக்கான சார்ட்டு, லவ் ஜிகாத் எப்படி நடக்கிறது, 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக நம்ம சொன்னோம். அப்போ நான் அதில் வந்து பேசிகிட்டு இருந்தேன், லவ் ஜிகாத் பற்றி எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று. அங்கே அந்த கண்காட்சி பார்க்க வந்து ஒரு 40-50 பேர் இருந்தாங்க, பேசிகிட்ருக்கேன். அப்போ அந்த டிபிஜென் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு 7-8 மாணவிகளும் வந்து கேட்டிருந்தாங்க, ஆர்வமாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் கேட்டு முடிச்சு அவங்களாம் போன பிறகு ஒரு 3 மாணவிகள் வந்து இவங்ககிட்ட கடுமையாக விவாதம் பண்ணாங்க. எங்களை நாங்களாம் முட்டாளா, எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தருது, நாங்கள் யார் பார்த்து லவ் பண்ணோம் எங்களுக்கு தெரியாது என்றால் கேள்வி கேட்டாங்க. அவங்க அந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட மேற்கொண்டு பேச முடியல. அடுத்த சில பேர் வந்தாங்க, நீங்கள் வந்து உங்கள் நம்பர் கொடுங்க, அப்புறம் பேசுகிறேன், நீங்கள் அப்புறம் நுதிரவை வாங்க சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவங்க வந்து ஒரு கால் வந்து இஸ்லாமியர்களாக இருந்து ஹிந்து பேர் அடையாளத்தோடு வந்து எங்கிட்ட பேசினாங்களா இல்லை என்ன தெரியாது, இல்லை ஹிந்துக்களாகவே இருக்கட்டும், ஆனால் லவ் ஜிகாத் என்பது ஒன்று நடப்பதாக ஒத்துக்கொள்ளவே இல்லை, தயாராக இல்லை. நீங்கள் இப்படி பொய் சொல்கிறீங்க, இப்படிலாம் வந்து சொல்லாதீங்க, நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், எங்களுக்கு பார்த்து எப்படி சொல்கிறீங்க, எங்களுக்குன்னு அறிவு கிடையாதுன்னு கேட்குறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து சாதாரணமாக லவ் பண்ணுறாரா, லவ் ஜிகாத் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாதா என்று அவங்க கேட்டாங்க. அந்த பெண் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கார். அதாவது இந்த லவ் ஜிகாட் வந்து ஒரு மாய வலை அப்படி சொல்லியிருக்கார். இப்போ தான் அந்த கரெக்டான அந்த வார்த்தை நான் இப்போ எனக்கு கிடச்சிது. அந்த மாய வலைன்னு என்னென்னா, வலை விரிக்கிறாங்க, இந்த வேடம் வந்து வலை விரிப்பான். அந்த மேலேருந்து பறவை பார்க்கும்போது வலை இருக்கிறது தெரியாது, அதுக்கு கீழே இறை மட்டும்தான் தெரியும். அது வந்து வலையில் வந்து பிடிக்க வரும். அந்த வலையில் உள்ள அந்த கீழே உள்ள அந்த இறையை கொத்துறதுக்காக வரும்போது அந்த பஞ்சதந்திர கடையை பழிச்சிருக்கோம்ல, இந்த சித்திரக்ரீவன் என்ற சொல்லுமா, அந்த தலைவன் சொல்லும், வேண்டாம் போகாத, கீழே வலை விரிச்சிருக்கான, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கே வலை எங்கே இருக்குது என்று போய் எல்லாம் போய் கீழே இறங்கி அது கொத்தின பிறகு தான் அதுக்கு புரியும். அப்போ தான் மாட்டிக்கும், காலில் மாட்டிக்கும். ஆக காலில் மாட்டிக்கொண்ட பிறகுதான் அந்த வலை என்பது அந்த பறவைக்கு தெரியும் என்பது போல ஒரு மாய வளைவில் பின்னப்பட்டு இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அழகாக சொன்னார். நானே ஒரு அனுபவம், பர்சனலாக ஒரு அனுபவம். நான் குடியிருந்த வீட்டில் சேலத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருந்தார், மோகன் என்று பேர். அவர் இதே போல திருமணமாகி டைவர்ஸ் ஆயாச்சு, தனியாக இருந்தார். அந்த சமயத்தில் வந்து அங்கே பக்கத்தில் இஸ்லாமிய பெண் ஒருத்தி வந்து இதே போல பேசி இது பண்ணி, சின்ன பொண்ணு, இவர் வந்து முஸ்லீமாக மதம் மாற்றி ஏதோ ஒரு ஊருக்கு கூட்டு போய், தாங்கூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் கூட்டு போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் தர்காவில் இருக்க வச்சு மதம் மாற்றி, இவர் தாடியெல்லாம் வளர்க்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி 1 வருஷம் குடும்பம் நடத்தி, அதன் பிறகு தான் வந்து குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அதன் பிறகு தான் தான் ஒரு இப்படிப்பட்ட ஒரு வலையில் மாட்டிக்கொண்டோம் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் எப்படி வருது தெரியல, பயம் இல்லையா. அப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் ரமேஷை போய் பார்த்து அவர் உதவி செய்து மீண்டும் ஒரு ஹிந்துவாக மதம் மாறி தாய்மகத்துக்கு திரும்பி, மதம் மாறி என்று சொல்லக்கூடாது, தாய்மகத்துக்கு திரும்பி அதன் பிறகு அதை தப்பித்து வந்தார். அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஆக இந்த லவ் என்கின்ற காதல் மூலமாக எப்படி ஒரு வலையில் வீழ்த்தி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களை வலையில் வீழ்த்தி முஸ்லீமாக மத மாட்டுக்காக என்பதை நேரில் நான் பார்த்தேன். இதே போல் இவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஆக ஒரு சரியான எச்சரிக்கையாக கொடுத்துருக்கார். லவ் ஜிகாட் என்பது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. எப்படி ஒரு போர் புரிகிறார்களோ, ஒரு காலத்தில் வந்து வாள் எடுத்து வந்து இஸ்லாம் மதமாற்றம் வந்தார்கள், கத்தி எடுத்து ஆயுதம் எடுத்து, இன்றைக்கு வாள் எடுத்து வர முடியாது,
ஆகவே அடுத்த ஆயத்தாக லவ் எடுத்து வந்திருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லவ் ஜிகாத்தில் பாதிக்க மாற்றப்படக்கூடிய லவ் ஜிகாத் மூலமாக வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே மதம் மாற்றுகிறார்கள், தீவிரமான வெறியர்களாக மாற்றுகிறார்கள். அப்புறம் இன்னும் சொல்லப்போனா அவங்க வந்து அவங்களுடைய ஜிகாதி போருக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக உங்களை மாற்றி விடுகிறார்கள். கேரளால இருந்து பல பேர் ஐஎஸ்ஐஎஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஆப்கான்ல கூட ஆமா பல பேர் தங்கி அவங்களை மீட்க வேண்டும் என்றெல்லாம் கேரளாவில இருந்து கோரிக்கை வைத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆகவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேரளால உள்ள நீங்க கேரளா சொன்ன ஞாபகம் அங்க இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து அமைப்பை சேர்ந்த பிஷப் அவரே சொல்லியிருக்கிறார், லவ் ஜிகாத் அண்ட் நார்கோட்டிக் ஜிகாத் என்ற பேர்ல இந்த ரெண்டு ஜிகாத் வந்து இஸ்லாமியர்களால் என்று பயங்கரவாதிகளால் திணிக்கப்பட்டக்கூடிய ஒரு பெரிய போர் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு பெரிய விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். ஏன்னா தெரியாது, லவ் வந்து எல்லாம் மயக்கக்கூடிய ஒரு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான், ஒன்று யாருக்கு விழிப்படையாக தெரியாது. ஆகவே ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து இதை நம்ம ஜெயிக்கணும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு குறிப்பாக வந்து இந்து பாரம்பரிய அந்த குடும்ப முறையெல்லாம் நம்ம வந்து காப்பாற்றணும், அதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கார். ஆகவே இந்த ஆர்எஸ்எஸில் பல முயற்சிகள் பண்ணுறாங்க. இதே போல் இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், குடும்பத்தில் மேலே உள்ள அந்த கலாச்சார பின்னணி அதெல்லாம் வந்து புரிய வைக்கணும் பெண்களுக்கு குறிப்பாக, அப்படி பல முயற்சி நடத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வேத பாரதி என்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில், அவங்க எல்லா இடங்களையும் பெண்களுக்கு வந்து நம்முடைய பாரம்பரியத்து மேலே ஒரு ஒரு பிடிப்பு ஏற்படுத்தினா போதும் முதல் விஷயம். அப்போ வந்து இந்த அளவுக்கு எளிய எளிதாக மாற மாட்டாங்க இல்லையா, அதை முதல்ல ஏற்படுத்திக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு குடும்ப அமைப்பு என்பதே வந்து அட்டாமிக் ஃபேமிலி என்று சுருங்கி போயாச்சு. ஒரு குடும்பம் என்பது எல்லாம் சுருங்கி போயாச்சு, கூட்டு குடும்ப முறை செதறி போயாச்சு. இப்போ குடும்பமே கூட என்னாச்சுன்னா குடும்பத்தில் கூட ஒருத்தர் ஒருத்தர் யாரும் பேசிக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆயாச்சு. ஆக குடும்பம் வந்து ஒரு பிரிந்து போன ஒரு அமைப்பு, தனித்தனி இண்டிவிஜுவல் மாதிரி ஆயாச்சு. இதுதான் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே அதுதான். ஆகவே இந்த குடும்ப அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கார். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணியை அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சமீபத்தில் கூட ஒரு நீதிபதி சொல்லியிருக்கார், அவர் இந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கார். இன்றைக்கு வந்து தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆகவே ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் போன்ற அமைப்புகள் வளர்ச்சி பெற்றால்தான் வளர்ந்தால்தான் இந்த பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செய்தியோடு நான் சேர்த்து பார்க்கிறேன். ஆகவே ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார், நாம் விழிப்போடு இருந்து இதை நாம் சமாளிக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார். ஒன்று, நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தின் மேல் பெண்களுக்கு மற்ற எல்லாருக்கும் வந்து பிடிப்பு ஏற்பட வேண்டும். குழந்தைங்களுக்கு குறிப்பாக சின்ன வயசுலேயே வந்து யூபூதி இட்டுக்கோ, சின்ன சின்ன விஷயங்கள், கோயிலுக்கு போகணும், அப்படி நம்முடைய கலாச்சாரத்துடைய மூல்யங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அதன் மேல் ஒரு பிடிப்பை ஏற்படுத்த வேண்டும். அது முதல்ல சொல்லியிருக்கார். ரெண்டாவது, குடும்பத்தில் வந்து ஹிந்து குடும்பம் எப்படி இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் அந்யோன்யமாக பழகிறது, பேசுறது, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தருக்காக கவலைப்படுறது, நேரம் கொடுப்பது, இப்படிப்பட்ட அந்த குடும்ப அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதுதான் இதற்கு ஒரு தீர்வு என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். நன்றி சார். இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.